மனிதர்களான நம்மளும் சரி மற்ற விலங்கினங்களும் சரி அது எல்லாமே தனக்கு தேவையான எனர்ஜியை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணிக்குது அப்படின்னா தான் சாப்பிடக்கூடிய உணவின் மூலமாக தான் ப்ரொடியூஸ் பண்ணிக்குது. ஸோ அப்படி இருக்க தாவரங்கள் எப்படி தனக்கு தேவையான உணவை தயாரிச்சுக்குது அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்னப்பா தெரியாதா, நம்ம தான் சின்ன வயசில் படிச்சிருப்போமே ஒளிச்சேர்க்கைன்னு சொல்லுவாங்களே அதுதானே. கரெக்டு தான், ஒளிச்சேர்க்கைங்கிறது சரி தான். பட் அந்த ஒளிச்சேர்க்கை எப்படி நடக்குது, என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது உங்கள் அன்னோன் ஃபிசிக்ஸ் தமிழ், நான் உங்கள் லக்ஷா. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போடாம். ஓகே, இப்போ நம்ம ஒளிச்சேர்க்கை அப்படின்னா என்ன அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிறத இங்கிலீஷில் ஃபோட்டோ சிந்தசிஸ்னு சொல்லுவோம். ஃபோட்டோ மீன்ஸ் லைட்டு, சிந்தசிஸ் மீன்ஸ் டு பில்ட்னு அர்த்தம். அதாவது தற்சார்பு ஊட்ட உயிரிகள், அதாவது தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்து கொள்ளக்கூடிய உயிரிகளை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், தற்சார்பு ஊட்ட உயிரிகள்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தற்சார்பு ஊட்ட உயிரிகளான ஆல்காக்கள், தாவரங்கள், பச்சையை நிறமைய கொண்ட பாக்டீரியாக்கள், இது எல்லாமே தனக்கு தேவையான உணவை சூரிய ஒளியின் மூலமாக தயாரிச்சுக்கும். அப்படி தயாரிக்கக்கூடிய அந்த நிகழ்வுக்கு பேர் தான் ஒளிச்சேர்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிற நிகழ்வை நம்மளால் கெமிக்கல் ஈக்குவேஷன், அதாவது வேதியியல் சமன்பாடாகவும் கொடுக்க முடியும். அதாவது நம்ம தாவரங்கள் சுவாசிக்கிறதுக்கு எதை எடுத்துக்கும், கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கும். அப்போ கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ்ஸு நீர், இது ரெண்டையுமே எடுத்துக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடக்குது. அதாவது அதுக்கு முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நிறமி தான் பச்சையம் அப்படிங்கிற நிறமி, ப்ளஸ் சூரிய ஒளி, இது எல்லாமே சேர்ந்து ரியாக்ட் ஆகும். ரியாக்ட் ஆகி என்னத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளுக்கோஸ் ப்ளஸ் நீர் ப்ளஸ் ஆக்சிஜன், இது மூணையும் கொடுக்கும். இந்த குளுக்கோஸ் அப்படிங்கிறது தான் தாவர வளர்ச்சிக்கு தேவையான ஆற்றல், ப்ளஸ் நீரையும் கொடுக்குது, அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜனையும் கொடுக்குது. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா தாவரங்கள் வந்து ஆக்சிஜனை வெளியிடுது. ஸோ இந்த ஒரு நிகழ்வை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஒளிச்சேர்க்கை அப்படின்னு சொல்கிறோம். ஒளிச்சேர்க்கைனா என்னன்னு பார்த்தாச்சு. இந்த ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படக்கூடிய நிறமியை நம்ம என்னன்னு சொன்னேன், பச்சையம்னு சொன்னேன். இந்த பச்சையத்தையே ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று பிரைமரி, அதாவது முதன்மை நிறமினும், இன்னொன்று அடிஷ்னல், அதாவது துணை நிறமினும் சொல்கிறாங்க. இந்த பிரைமரி நிறமி, அதை பச்சையம் ஏன்னு வச்சுக்குவோம், இந்த துணை நிறமியை நம்ம பச்சையம் பீன்னு வச்சுக்குவோம். அந்த துணை நிறமிக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, அதாவது கரோடினாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த பச்சையம் ஏவோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சூரிய ஆற்றலை அதிகமாக கவர்ந்து நிற்கக்கூடிய தன்மை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சூரிய ஆற்றலை வேதி ஆற்றலாக மாற்றுறதுனால இதுக்கு வினை மையம் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது. அப்புறம் இந்த துணை நிறமி, அதாவது கரோடினாய்டுன்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து சூரிய ஆற்றலை கவர்ந்து முதன்மை நிறமிக்கு வந்து சிக்னலை அனுப்பும். இதோட வேலை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த துணை நிறமியோட வேலை. சரி, இந்த ரெண்டு நிறமியுமே சேர்த்து என்னன்னு சொல்லுவோம்னா ஒளி தொகுப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஒளிச்சேர்க்கையில் சூரிய ஒளியோட பங்கை பொறுத்து இதை ரெண்டா வகையாக சொல்கிறாங்க. ஒன்று ஒளி சார்ந்த வினைனும், இன்னொன்று ஒளி சாரா வினைனும். இந்த ஒளி சார்ந்த வினைன்னு சொல்கிறேன் இல்லையா, இதை ராபின் ஹில் அப்படிங்கிறவர் 1939 கண்டுபிடிச்சார். அதனால் அவரோட பேரே வந்து வச்சுக்கிட்டாங்க ஹில் வினை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒளி சாரா வினையை வந்து மெல்வின் கால்வின் அப்படிங்கிறவரால் கண்டுபிடிச்சாங்க. அதனால் இதுக்கு வந்து கால்வின் சுழற்சி அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த ஒளி சார்ந்த வினை சொல்கிறேன் இல்லையா, இது வந்து எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தைலக்காயில் அப்படிங்கிற ஒரு சவ்வு இருக்குது தாவர செல்லில். ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒளி சார்ந்த வினை வந்து நடைபெறுகிறது. இந்த ஒளிசாரா வினை அப்படிங்கிறது எங்கே நடக்கும் அப்படின்னா, ஸ்ட்ரோமா அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான் நடக்குது. இந்த ஒளிசாரா வினைக்கு வந்து சூரிய ஒளி அப்படிங்கிறது தேவையில்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒளி சார்ந்த வினை, அதில் ஒளிச்சேர்க்கை நிறமிகள் வந்து சூரிய ஆற்றலை எடுத்துக்கிட்டு எதாவது மாறுது அப்படின்னா ஏடிபியாகவும் அப்புறம் NADPH2 மாறுது. இந்த ஏடிபி அப்படிங்கிறத அடினோசைன் ட்ரைபாஸ்பேட்னு சொல்லுவோம். இந்த ஏடிபி வந்து எங்கே உருவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைட்டோகாண்ட்ரியாவில் உருவாகுது. அதனால தான் மைட்டோகாண்ட்ரியாவை என்னன்னு சொல்லுவோன்னா செல்லின் ஆற்றல் நாணயம் அல்லது செல்லின் ஆற்றல் மையம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த ஒளிசாரா வினை இருக்கு இல்லையா, இதில் ஏடிபியும் இந்த NADHH2 இதோட கார்போஹைட்ரேட் வந்து ஒடுக்கமடையும். இப்போ ஒளிச்சேர்க்கையை பாதிக்க காரணிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதை உட்புற காரணிகள்னு ஒன்றும் வெளிப்புற காரணிகள் ஒன்றுன்னு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். உட்புற காரணிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதில் அந்த பச்சையம் அப்படிங்கிற நிறமி இல்லாமல் இருக்கலாம், இல்லை அந்த இலையினுடைய வயதை பொறுத்து வந்து பாதிப்படையலாம், இல்லாது கார்போஹைட்ரேட்டோட செறிவை பொறுத்து வந்து மாறலாம், இல்லை அதில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ்னால வந்து என்ன பண்ணலாம்,
பாதிப்புகள் வந்து உருவாகலாம். இதெல்லாம் உட்புற காரணிகள், ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிற நிகழ்வை பாதிக்கக்கூடிய உட்புற காரணிகள். இதே வெளிப்புற காரணிகள்னால் என்ன, சுற்றி இருக்கக்கூடிய சோர்ஸ், அதாவது சூரிய ஒளி சரியாக கிடைக்காம இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு அளவு சரியில்லாமல் இருக்குது, வெப்பநிலை வந்து சரியில்லாமல் இருக்கிறது, நீர் கனிம வளங்கள் வந்து இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளிப்புற காரணிகள். இந்த மாதிரி ஒளிச்சேர்க்கையை பாதிக்கக்கூடிய காரணிகளை உட்புற காரணிகளும் வெளிப்புற காரணிகளும் நம்மளால் பிரிக்க முடியும். ரொம்ப முக்கியமான ஒன்று, ஒளிசாரா வினையை வந்து கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா மெல்வின் கால்வின் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சது. அதனால் அதுக்கான இன்னொரு பேர் வந்து கால்வின் சுழற்சி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். சரி, இந்த நிகழ்வு அவர் கண்டுபிடிச்சதுனால 1961 இவருக்கு நோபல் பரிசு வந்து கொடுத்தாங்க. இவர் யாருன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உயிர் வேதியியலாளர். சரி, இந்த ஏடிபின்னு ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, அடினோசைன் ட்ரைபாஸ்பேட்டு, அதுதான் செல்லினுடைய ஆற்றல் உற்பத்தி ஆகக்கூடிய இடம். அது எங்கே நடக்குது அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்குதுன்னு சொன்னேன். சரி, அடுத்த வீடியோவில் மைட்டோகாண்ட்ரியாவை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் தென் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண வச்சிங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் மட்டும் வாட்ச் பண்ணியிருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நன்றிகள் பல. சி யூ பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.